ஹலோ யூஸ் வெல்கம் டு சேவிங்ஸ் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐனா யார், அதில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ஆர்ஐனா என்னன்றதை பார்ப்போம். என்ஆர்ஐனா பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது ஒரு இந்தியாவில் இருக்கவங்க வந்து ஃபாரினில் போய் வேலை செய்கிறதுக்காகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ இந்தியாவிலேருந்து போய் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து அங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த விசா வச்சுருக்கணும். ரெசிடென்ட் விசா, ஒர்க் விசா, ஒர்க் பர்மிட், ரெசிடென்ட் பர்மிட் சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி அந்த விசா வச்சுருந்தாங்க. மோர் தேன் 6 மந்த்ஸ் வேலிட்டி வேலிடாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நம்ம என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம். அதில் 3 மேஜர் கேட்டகரி இருக்குது. ஸோ என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் இந்தியன், அதுக்கப்புறம் வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ஆர்ஐனா என்னன்றதை பார்த்துலாம். ஸோ என்ஆர்ஐ ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ இந்தியாவை விட்டுட்டு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 183 டேஸ், அதாவது 183 நாள் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் இந்தியா விட்டு வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய எலிஜிபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஓட் போடலாம், அவங்க இன்கம் வந்து இந்தியாவில் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து டேக்ஸபிள், இந்தியாவில் ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸபிள் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார் அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து அவர் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு, அதில் வந்து ரெண்ட்டு வருது அப்படின்னா அதுக்கு வந்து அவர் வந்து டேக்ஸ் பே பண்ணோம். அந்த சிங்கப்பூரில் அவர் ஏர்ன் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா அது வந்து சிங்கப்பூர்லேயே அவர் டேக்ஸ் கட்டிப்பார். ஸோ அதுக்கு வந்து அவர் இங்கே டேக்ஸ் பே பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னா யாருன்னா ஒரு பிறப்பால் ஒரு இந்தியாவில் இருந்துருப்பாங்க, இல்லை பூர்வீகம் வந்து இந்தியா வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியாவிலேருந்து பிறந்துட்டு அங்கே போய் நான் வந்து இருக்கேன் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்றதோ, இல்லைனா வந்து எங்கள் அப்பா வந்து இந்தியாவில் பிறந்திருக்கலாம், இல்லை தாத்தா வந்து இந்தியாவில் பிறந்திருக்கலாம். ஸோ என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எங்களுடைய பாஸ்போர்ட் பார்த்திங்கன்னா அதர் தேன் வந்து பங்களாதேஷ், சைனா, ஆப்கானிஸ்தான், பூட்டான், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பிஏயு கார்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க இவங்களை தவிர்த்து. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தோம், பிஏவி கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வந்து விசா இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அந்த கார்டு இருந்தது. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிஏவி கார்டை வந்து ஓசிஐ கார்டோட மெச் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஜனவரி 2015. ஸோ பிஏயுனா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின், அதுதான் மெயின் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ இது வந்து என்ஆர்ஐயில் இன்னொரு டைப் ஆஃப் கேட்டகரி. அடுத்து வந்து ஓவர்சீஸ் சிட்டின் ஆஃப் இந்தியா. ஓவர்சீஸ் சிட்டின் ஆஃப் இந்தியா அப்படின்னா நான் வந்து இந்தியாவில் இருந்து பிறந்து அங்கே போய் செட்டில் ஆகி அந்த சிட்டிசன்ஷிப் நான் வாங்கிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கண்ட்ரியில், அமெரிக்காவில் இருக்கேன், லாஸ்டியில் இருக்கேன்னா அந்த சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய பாஸ்போர்ட்டே வந்து சேஞ்ச் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? பாஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோடைய பாஸ்போர்ட் சேஞ்ச் ஆகிடும், நேஷனாலிட்டியே வந்து அந்த கண்ட்ரியோடைய நேஷனாலிட்டி சேஞ்ச் ஆகிடும், அந்த கண்ட்ரியில் நான் வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து எனக்கு பவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து டூயல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓசிஐ கார்டு இருக்கு இல்லையா, அது இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஆர்ஜின் வந்து ஃபாரின் சிட்டிசனாக மாறுறதுக்கு அவர் வந்து எவ்வளோ வாட்டியும்னா இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கும் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கும் வந்துட்டு போகலாம். ஸோ இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க வந்து மல்டிபிள் டைம்ஸ், எனி டைம்ஸ், இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ ஓசிஐ கார்டு வந்து இந்தியாவில் வந்து ஃபாரின் போகிறதுக்கும் ஃபாரின் இந்தியா போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் தென் 5 இயர்ஸ் வந்து இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து அவங்க இந்தியாவில் அட்லீஸ்ட் 1 இயர் அதை எலிஜிபிலிட்டி இந்தியன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓசிஐ. ஸோ இதுதான் வந்து மேஜர் 3 டைப்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ இது. ஸோ இதை பற்றி என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.